அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரவேற்பு உரையாற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினாரு. அவரு கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாரு. பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாரு. அன்பிச்சரின் நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறனர். அஸ்மிதாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறனர். என்னடா அது, நமக்கு வெறும் மகிழ்ச்சி, அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஓகே, லேடிஸ்னால அப்படித்தான், கவிஞர்களால் அப்படித்தான். கவிஞர்ல பெண்கள் ரொம்ப பிடிக்கும் வர்ணிக்கிறதுல. இப்போ மகிழ்ச்சி அடைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்புறம் அஸ்மிதா அவர்கள் வந்து கொஞ்சம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் நிறைய பாராட்டணும். ஏன்னா எந்த படத்தை நடித்தாலும் சரி, அந்த பட ஆடியோ ரிலீஸ் எப்போ வந்து கலந்துக்குவாங்க அது உண்மையிலே. இந்த கலைஞருக்குள்ள அக்கறை எங்கிட்ட கதாநாயகி காணும் படத்தை ரொம்ப அழகாக இருந்தாங்க. நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், கண்ணு காட்ட மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. ஆமாம், கதை ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஒரு நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க. இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும், நீங்கள் நேராக பார்ப்பீங்க இல்லை? ஆமாம், அந்த வாய்ப்பு வளர்ந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட் அது. கதாநாயகி வர மாட்டார்களா? ரொம்ப ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க பூரா வரமாட்டாங்க, சம்மந்தம் கூட நாங்களாம் வருவோம். கே ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நான் இப்படி இந்த இளைய தலைவர் ஏற்கனவே வரிசையாக வந்திருக்காங்க. சம்மந்தம் நம்மளாம் வருவோம் சார், உங்கள் சம்பளம் அவங்க வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம், எத்தனை நாங்கள் இழிச்சவனாக இருக்கிறது. ஹீரோ ராஜேந்திரன், ஆ கேஎஸ் உதயகுமார். நான் அப்போ நினச்சேன் நடாதக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு, படம் பூரா கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன், இவர் அப்படியே சோவலை சாஞ்சிட்டே பஞ்சிட்டாக பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்களது நடந்துட்டு பேசுவாப்பில், இவர் படுத்துட்டே பேசுகிறார், பஞ்சிட்டு பேசுகிறாரு. நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நமக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும், அதனால தான் லேட்டான கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார். வந்துடும் அதெல்லாம். ஆமாம், சிவாஜி கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பதம் ஒரே படம் தான் பேர். இன்றைக்கி ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசன் காக்கி சட்டை. பிரிவு நடிகருக்குள்ளே ஒரு ஒன்று ஒரு படம் ரெண்டு படம் தான் அந்த போலீஸாக வந்தது அமைஞ்சிருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சல பாதி படம் போலீஸ் தான் அவர். புலன் விசாரணை ஆகட்டும், கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ட்ராஜ், வல்லரசு, நிறையா சொல்லிட்டு படம், வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்கு. ஊமை விழிகள், நீ எத்தனை படம் நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான்.